தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ள மத்திய அரசை கண்டித்தும் தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசை கண்டித்தும் தென் சென்னை மாவட்ட அதிமுக சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதற்கு தலைமை வகித்து பேசிய அதிமுக மகளிர் அணி செயலாளர் கோகுல இந்திரா, தமிழக மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவிற்கு உள்ள செல்வாக்கை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுகவினர் தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவை விமர்சிப்பதை கண்டிப்பதாகவும் அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள ஜெயலலிதா தயாராக இருப்பதாகவும் கூறினார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோவையிலே ஒரு பேருரை ஆற்றிய பின்பு இங்கே மைனாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தட்சிணாமூர்த்தி கருணாநிதி என்ற தட்சிணாமூர்த்தி கோபத்தின் காரணமாக கோபத்தின் எல்லைகளுக்கே சென்று இங்கே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய செல்வாக்கை பொறுத்துக் கொள்ளாமல் தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்ய தயாராகிவிட்டார். அதற்கும் இந்த கண்டன கூட்டத்திலே நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் மற்ற பொறுப்பாளர்கள் இங்கே எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் சமையல் எரிவாயு விலை உயர்வை எதிர்க்கும் விதமாக விறகு அடுப்பில் சமைத்தும் காலி சிலிண்டரை கொண்டு வந்தும் கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் கலைராஜன், செந்தமிழ் செல்வன், ஃபாதர் சயீத், தென் சென்னை எம்பி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.